வணக்கம் சார். வணக்கம்ல இருக்கட்டும், டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாய் பாக்கெட்ல இருக்கா? இருக்கு சார், 300 ரூபாய் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ராத்திரி பூரா ஒரே வயிறு வலியால துடிச்சிட்டா. 4 தடவை கசாயம் பண்ணி கொடுத்தேன், 3 தடவை எண்ணெய தேய்ச்சி தேய்ச்சி விட்டேன், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா நொய் நொய்ன்னு அழுதுகிட்டே இருக்கா. நீங்க தான் பாக்கணும். யோ, நீ ஒழுங்கா புருஷன் வேலையை பாத்திருந்தா இந்த அம்மா கையில ஒரு குழந்தை இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீ டாக்டர் வேலை செஞ்சா ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கேன்? டாக்டரா? 10 மணி டாக்டர். நாட்டு வைத்தியர் டாக்டர். போய் கீழே உட்காந்து செக் பண்ணிட்டு கூப்பிடுறப்ப படுத்துக்கமா? வேணாம் டாக்டர். ஒண்ணு மட்டும்தான் படுக்க சொன்னேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க போல் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். டாக்டர், டோன்ட் வரி, டோன்ட். இது வைக்க ஒரு நல்ல இடத்தை இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல? எனக்கு வயிறு வலிக்குது, நீங்க ஏன் நெஞ்ச தொட்டு பாக்குறீங்க? எங்க வலிக்குதோ அங்க கைய வைக்கிறவன் ஆர்டினரி டாக்டர். எங்க வலிச்சாலும் பட்டக்குன்னு ஹார்ட்ல கைய வச்சு பம்ப் செக் பண்றானோ அவன் தான் உண்மையான டாக்டர். மூச்சை இழுத்து விட்டு பாப்போம். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்க, உன் பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன், என் ப்ரொஃபஷனல்ல நீ தலையிட கூடாது. போங்க வெளிய. டாக்டர், அவர் யாரு? அவர் என் புருஷன். ஏமா, டாக்டர் சந்திரகலான அவ்வளவு பெரிய போர்டு வீட்டு முன்னாடி போட்டுருக்கு, அந்த அயோக்கியம் படுனா நீ படுத்துருவியா? இந்த பாருங்க, உங்க பிசினஸ்ல நீங்க லாபம் பாப்பீங்களோ நஷ்டம் பாப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கரெக்டா எனக்கு வட்டி மட்டும் டைமுக்கு வரலன்னு வச்சுக்கோ. நீங்க எங்க இருந்தாலும் அங்க வந்து தூக்குவேன். என்ன சார் இந்த நேரத்துல? திரட்டு பசங்களா? உங்கள மாதிரி பசங்கள எல்லாம் இந்த நேரத்துல தான் பிடிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ராட் பசங்கள. எனக்கு வட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. இல்ல சார், ப்ளீஸ் சார், வெளியில போய் பேசலாம். ஏய், நான் வெளியில போய் இல்லீகல் பிசினஸ் பண்ணுவேன், உள்ள லீகல் பிசினஸ் பண்ணுவேன். நீ காசு வைடா. ஆஹா, ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம நீ இன்ட்ரெஸ்டிங்கா ஜெல்ஸ் பண்றியா? உனக்கு 1 மாசம் வட்டி ஃப்ரீடா? சார் சார் சார், அப்ப என்னுடைய வைஃப் சார். டேய், 2 மாசம் வட்டி ஃப்ரீடா? சார், ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகல சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகலையா? உனக்கு 3 மாசம் வட்டி ஃப்ரீ வெச்சுக்கோ சார். நிஜமாவ ஏன் பொண்டாட்டி சார்? டேய், டோட்டலா உனக்கு வட்டி இல்லட போடா சார், ப்ளீஸ் சார். ஏய் ஏய், ஃபுல்லா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா உனக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. என்ன? என்ன போஸ் குடுத்துட்டு இருக்க? ஏறி பெட் மேல படு. இல்ல டாக்டர், அது வந்து என்ன நான் சொல்றேன், நீ ஏறி பெட் மேல படு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு என்ன? உனக்கு என்ன கொம்பு இருக்கா? கருமம். க்ளவுஸ் மாட்டிட்டாலே. ஐயோ டாக்டர், வேணாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இன்னாது இலையுது. அது இருக்கா? அபாஷன் ஆயிடுச்சான்னு நான் சொல்றேன், நீ முதல்ல படு. ஐயோ டாக்டர், அது இல்ல டாக்டர். ஏய், இந்த கை எத்தனை அபாஷனை பாத்துருக்கு தெரியுமா? சும்மா படு, எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் வேண்டாம். என்னாச்சு டாக்டர்? டேய், என்ன டாக்டருக்கு என்னாச்சு? ஜெய இங்க காணமே, எங்க போயிருப்பா? ஐயோ பாடுறாவ எங்க போயிட்டானே. டேய் லட்சுமி, வாடா சீக்கிரம். டாக்டர், குழந்தை பையனா பொண்ணா? பையன். ஜோல்சர் சொல்லுங்க. மிஸ்டர் நாட்டை, நம்ம வைத்தியத்து பிரகாரம் மேடம் எதையோ பார்க்க கூடாததை பார்த்து பயந்து போயிருக்காங்க. இவங்க சரியாகணும்னா எதை பார்த்து பயந்தாங்களோ அதையே மறுபடியும் இவங்க கிட்ட காமிச்சா கம்ப்ளீட்டா குணமாயிடுவாங்க. அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, பார்க்க கூடாததை பார்த்து இப்படி ஆயிட்டியம்மா.
ஹலோ, ஹாய், ஹூ இஸ் திஸ் சார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரெண்டு வருஷமா வட்டியே கொடுக்க முழிஞ்சுகிட்டு இருக்கானே அந்த லூசு பையன் ரமேஷ், அவன் பொட்டாட்டி தானே? இல்ல இல்லையா? ப்ளீஸ் க்ளூ கொடுமா, ப்ளீஸ். ஹாஸ்பிடல்? ஏ டாக்டர் மல்லிகா? இல்ல ரிசப்ஷனிஸ்ட் ரம்பா? நோ நோ. புரிஞ்சிருச்சு, டாய்லெட் கலகிற தாயம்மா தானே? இல்லடா, நானே ஒரு இன்ட் குடுக்கறேன். ஹாஸ்பிடல் ஸ்ட்ரக்சர். ஏ ஸ்ட்ரக்சர் சுந்தரி, நீயா? என்ன பண்ணி உனக்கு அட்ரஸ் கொடுத்ததுல இருந்து என் அட்ரஸ் எனக்கே மறந்து போச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ், உன் அட்ரஸ் கூட நான் வரேன். கடவுளே, அட்ரஸ் இருக்கட்டும், முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் யோகராஜோட பொண்டாட்டி. ஐயோ, நீ யோகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன, போகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன? அட்ரஸ் சொல்லுமா? ஒரு நிமிஷம், யோகராஜ் பொண்டாட்டியா? இவன் என்கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு வட்டி கொடுக்காம என்ன கஷ்டப்படுத்தினானே, அவன் பொண்டாட்டியா? அப்ப அவன் லாயர் ஆபீஸ்ல வேற வழியா லவ் பண்ணிட்டு இருந்தானே? அவ என் தங்கச்சி. ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்றானோ? நீங்க மட்டும் சீஃப் டாக்டர்ல இருந்து டாய்லெட் கழுவுற வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்க. அப்ப ஏக்கும்போது என் புருஷன் ரெண்டு மெயின்டைன் பண்ணக்கூடாதா? ஓகே ஓகே, அதெல்லாம் விடு, அட்ரஸ் கொடு ப்ளீஸ், நான் வர்றேனே. ஹலோ, ஹாய். ஐயோ, அத்தாடி என்ன அழகு, நமக்கு என்னமா ஸ்ட்ராங், இப்படி ஒரு ஸ்ட்ராங் நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன். செல்லக்குட்டி, உங்க சிஸ்டர் இதே மாதிரி இருப்பாங்களா? இதே என்ன ஆம்பள குரல் மாதிரி இருக்கு? ஆம்பள மாதிரி இல்ல, ஆம்பளையே. இங்க பாரு, பேசாத, சொல்றதுக்கெல்லாம் ஊ ஊன்னு மட்டும்தான் தலையாட்டணும், புரியுதா? இல்லன்னா ஒரே அட்டி வாய் இருக்காது. ஓகே ஓகே. ஆனா ஒரே ஒரு டவுட், என்ன உங்க சிஸ்டர் இப்படி தானா? ஏதோ அன்னிக்கு அவங்களை செக் பண்றதுக்காக உள்ள போனவங்க இப்படிதான் வெளியே வந்தாங்க. அங்க என்னத்தை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியும், இவ என்னத்தை பார்த்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அதுவா, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வந்து உனக்கு காட்டுறேன். என்னாச்சு மேடம், நான் எங்க இருக்கேன் மேடம்? உங்களுக்கு நினைவு வந்துருச்சா? இத்தனை நாளா நீங்க கோமால இருந்தீங்க மேடம். பாவம் உங்க புருஷன், உங்களை காப்பாத்துறதுக்காக படாத பாடுபட்டு இருக்காரு. வட்டியே கொடுக்காத உங்களோட ஜட்டியை கூட விட்டு வைக்காத உங்க புருஷன் இப்ப அசலையும் அவங்களையும் எடுத்துக்க சொல்லிட்டு காசையும் கையில கொடுத்து அனுப்புறாரு. எல்லாம் உங்களுக்காக தான் மேடம். என் புருஷன் இவ்வளவு நல்லவரா? நான் அவரை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன் பாரு. என் புருஷன் வந்துட்டு இருக்காரு, நான் சரியாயிட்டேங்கிற விஷயத்த அவருக்கு சொல்லாத. அவருக்கு என் மேல இருக்க காதல நானும் கொஞ்சம் பாத்து ரசிக்கிறேன். ஓகே மேடம். ரெண்டு கோடி இவ பேர்ல இருக்கு. அந்த கோடி நம்பர் இவளுக்கு தான் தெரியும், அதுக்காக தான் இப்படி நடிச்சேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல, இது ஒரு வேஸ்ட் பீஸ். இதெல்லாம் யார் லவ் பண்ணுவா? இனி நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போட சொல்லுவோம். மேடம், கதை இதோட முடியட்டும், வாழ்க்கை ஃபுல்லா இவன் இப்படி கோமாலே இருக்கட்டும், வாடி. ஹலோ, அந்த போனை உன் சீட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும், அர்ஜென்ட்னு சொல்ல. பேர சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய், பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்ல. யாருக்கு பாய்? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்ல. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல, டிவில பார்த்ததில்ல. டிவி இல்லையா, என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்ன கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? சொல்லு. நம்பருக்கு முன்னாடி பூஜ்யம் எதுக்கு? ஏய்,
உன் சைட் வந்தத சொல்ல. 10 கோடி குடுக்கலடா செத்துருவான். 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? எனக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன், பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன், ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சைட் வீட்டை விட்டு வெளியே வந்த ரிப்போர்ட்டர், ஓகே பாய், ஆண்டி என்ன இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரிய விடாத. போன்ல பேசுன நீ தானே? ஆமா, நான் தே. என்ன பேசுன? உன் சேட் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் தெரியுமா? என்னால நீ எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன் அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சுமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏண்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்டில் அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க? குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி கொடுக்குறீங்க? போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கிடைக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவ. நாங்க இத்தனோண்டு சரக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம், ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கோக்கமாக்கா, வண்ண மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். அப்படி ஒரு வார்த்தை உன் சொல்லதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மானு மரியாதை சூடு சொரணும்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன மாதிரி குடி தோண்டி போதுச்சுட்டேன். இத்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டேன். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? எவ்வளவு திமிர் இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவனை அடிச்ச எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணு மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற? இப்ப ஓடி போய் பாக்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. இல்லண்ணா, உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா, அங்கே பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான்பு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்கு உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் படிக்க தெரியாது. ஒரு டீ போடுப்ப. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா? எனக்கானா? உனக்கு இல்லாம எனக்கானா? இத பாரு.
பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், லெப்ட் ரைட், இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு, மட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா.